காரணத்தை தப்பாயிடுச்சல ஐயா மேல கேஸ் இருக்கு, அவர் எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரு. அப்படி வேற எவனாவது நின்னா காசு அடிச்சு காரியத்தை சாதிக்கலாம்னு பார்த்தா செல்ல தர நிக்கிறான் திடுதிடுப்பு. இது ரீகார் ரூட் என்ன புண்டு போனா சொன்னீங்களாட? இல்ல ஏன் இந்த வண்டி போட்டிருக்க? நம்ம நீங்க வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க. எதுக்காக திருப்பி அமைச்சாரு? ஐயாவோட உறவே அந்து போச்சு. அவர் கொடுத்த கார் எதுக்குன்னு விட்டுட்டு வர சொன்னாரியா? வண்டியை திருப்பி அனுப்பிருக்கீங்க, எதுக்காக அனுப்புனீங்க? அப்படி நாங்க தப்பு பண்ணோம்? அப்ப நான் தப்பு பண்ணனா? ஆமா, தப்பு செஞ்சது நீங்க தான். நாலு தலைமுறை உறவை இத்தனை நாள் பழக்கத்தை மறந்து கருப்புசாமி என்ன சொன்ன பையன் நம்பி ஐயாவை காட்டி கொடுத்தீங்க. அப்ப கூட தன் நண்பன் திறந்தாழ்ந்து போயிட்டானே வருத்தப்பட்டு தவிர உங்களை அவர் எதிரியா நினைக்கல. ஒரு நண்பன் அவர் சரியா இருக்காரு, நீங்க தான் தப்பாயிட்டீங்க. இது வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்க ஐயா பார்வையால தான் மறட்டு வர தவிர ஒரு நாள் கூட கை நீட்டதில்ல. நீங்க என்ன அடிச்சதுக்கு அப்புறமும் இந்த வீட்டு வாசல மதிக்கிறேன்னா அது மாமான்ற உறவுக்கு மரியாதை கொடுத்துதான். இந்த உறவு நீடிக்கணும் தான். என்றைக்காவது ஒரு நாள் தனியா உட்காந்து யோசிச்சு பாத்தீங்களா யாரு மேல தப்புன்னு? பழகிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற அன்பளிப்பு தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் சேர்றதுக்கு ஆரம்பமா இருக்கும், ஆதாரமாவும் இருக்கும். தயவு செஞ்சு அந்த தடைங்களை அழிச்சிடாதீங்க. நம்ம சாதிகாரங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஐயாவோட சாதிகாரங்க செல்லதுறைக்கு ஓட்டு போட்டுருவாங்க. மீதி இருக்கிற 15% மத்த ஜாதிகார ஓட்டு அதுதான் வெற்றிய முடிவு பண்ணும். அவன் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அதுல சில உசுருங்க கூட போலாம். நம்ம ஆள்ல ஒருத்தனை நம்மளே போட்டு அந்த பழிய தூக்கி செல்லதுறை மேல போட்டுருவோம். யார போடலாம்? எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் மாடசாமிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. சீட்ட குலுக்கி முடிவு பண்ணிடலாம். எல்ல சிங்கப்பட்டி வாலேங்க வந்து இதுல ஒரு சீட் எடு. பா ஐயா தாத்தா எல்லாரும் ரொம்ப நல்லவரன்னு சொல்றாங்கப்பா. யார்ல அவன் சொன்னா? கூட படிக்கிற பசங்கப்பா. ஒட்டி சிறுப்பால ஓட. சிங்கப்பட்டி நினைச்சா பண்ணி குட்டியா இருக்கான். நானே எடுக்கிறேன். அடட மாடசாமி, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு. சரிங்க, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்ன நம்ம ஆளதான் போடணும். ஜெயிச்ச பிறகு எதிரியே போடணும். அரசியல்ல ஓட்டு வாங்கணும்னா போட்டு வாங்கணும்ல. மாடசாமிய போட்டு. எனக்கு கசாப்பு கல்ல இருக்க மாதிரியே இருக்கு ஜோசியம். எனக்கு பயத்துக்கார ஆஸ்பத்திரியில இருக்கிற மாதிரியே இருக்குடா. நான் உங்க கூட சண்டை போட வரல, ஒரு முடிவுக்காக வந்திருக்கேன். 35 வருஷத்துக்கு முன்ன உங்க அப்பாவை எங்க ஐயா கொண்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். தப்பு இல்ல, இது வரைக்கும் 23 தடவை எங்க ஐயாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் நாங்க எங்களை காப்பாத்திக்க முயற்சி பண்ணிருக்கோமே தவிர உன்னை கொல்லணும்னு நினைக்கல. உங்க அப்பா தப்பு பண்ணதுக்காக தான் ஐயா அடிச்சார். அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பதவிக்காகவும் கௌரவத்துக்காகவும் பணத்தை செலவிச்சுட்டு இருக்க நீ ஜெயிச்ச மக்களுக்கு தப்பு பண்ண மாட்டேன். நிச்சயமா நல்லதான் பண்ணுவ, மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட அந்த பதவிக்காக தான் இந்த கொலவெறி. எனக்கும் எங்க ஐயாக்கும் பதவி முக்கியம் இல்ல, மக்கள் நல்லா இருக்கணும். அது நீ பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். நான் எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டேன். என்னோட வாபஸ் லெட்டர் இது வரைக்கும் முன்னால உன்னை வாப்போன்னு கூப்பிட்டாலும் பின்னால கருப்புசாமி வேணாம் சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன எதிரியா நினைச்சது இல்லனே. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தே யாரு இப்போ தகரத்தில் மூடி வெச்ச தேரு ஓரத்தில் ஐயா நீ கெட்டவன்ல அதான் ஐயா உன்னை கொன்னாரு.
அவனை வெட்டாம விட மாட்டோம்ல. வாங்கல வாங்க, நாட்டுக்கு நல்ல செஞ்ச கட்டவங்களை காட்டி கொடுப்பீங்க, காந்திய சுடுவீங்க, காமராஜர் தோக்கடிப்பீங்க, அப்ப நான் மட்டும் ஏல நல்லவனா இருக்கணும்? ஏய் உங்க பொஞ்சாதீங்க, இடுப்புல ஒரு பக்கம் நீங்க கொடுத்த குழந்தையோ இன்னொரு பக்கம் நான் கொடுத்த குழந்தையும் தானே தூக்கிட்டாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்தா நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்களா? அப்படி ஓட்டு போடாத நாயங்க, நான் கொடுத்த பணத்தையும் குடத்தையும் என் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே திருந்திருப்பேன்ல. உனக்கு நான் என்னல துரோகம் பண்ணேன்? இத்தனை வருஷமா நண்பர்களா இருந்தங்களை பிரிச்சிட்டியல்ல? யோ மாடசாமி, ஆத்திரத்துல அருவாள தூக்கிட்டு வந்து நிக்கிறீர, உமரை காப்பாத்தானே என் அப்பாவை கொன்னார அந்த ஐயா. ஆனா அந்த மனுஷன் நான் ஜோடிச்ச ஒத்த பொய்ய நம்பி நடு சபையில மூக்கறது காட்டு கொடுத்துட்டீரே, வெக்கமா இல்ல உமக்கு? அந்த மனுஷன் கால கழுவி தண்ணி குடிக்கலாயா? ஆனா ஊ மூஞ்சில முழுக்க கூடாது. ஏனான ஐயாவுக்கு எதிரி, ஆனா நீ துரோகி, பச்ச துரோகி. எதிரிக்கு மன்னிப்பு உண்டியா? ஆனா துரோகிக்கு மன்னிப்பு கிடையாது. நான் முடிச்சிட்டு இருக்கும் போது வெட்டவங்கள, நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது வெட்டவங்க. நான் சாமிய இல்லன்னு சொன்னேன், ஆனா நீங்க சாமிய கல்லுட்டீங்க. என்ன பயத்தால திருந்துறேன்னு பாக்குறீங்களா? குவாரிக்கு வைக்கிறதுக்காக லைசன்ஸோட 15 கிலோ வெடி மருந்து வீட்டுல வச்சிருக்கேன். உருட்டி உருட்டி வீசின ஊரே காலி ஆயிடும். நான் எப்ப வேணாலும் திருந்துவல, ஏன்னா என் அப்பந்தான் கெட்டவ. ஆனா என்ன பெத்த அம்மா நல்லவல. 18 கோடி செலவழிச்சு கிடைக்காத பதவிய 10 பைசா பேப்பர்ல தூக்கி அடிச்சு போயிட்டான் செல்லதுரை. அவன் தான் மனுஷன். எனக்கு பதவியும் வேண்டாம் ஒரு வேண்டாம். ஐயா கூப்பிட்டீங்களா? தம்பி தேர்தல் வந்து நீ வாபஸ் ஆகிட்டியோ? இப்படி செய்வேன் எதிர்பார்த்தேன். ரொம்ப பெருமையா இருக்கு. செல்லதுரை, இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற தகுதி எனக்கு இல்ல. ஐயாவை வெளியே கூப்பிடு, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயா என் முகத்துல கூட முழிக்க மாட்டார், தூரத்துல இருந்து கையெழுத்து கும்பிட்டு போற. கூப்பிடியா? ஐயா என்ன மன்னிச்சிருங்க. ஐயா நீ நல்லவ, சின்ன வயசுல இருந்தே உன் மனசுல தப்பான விஷயம் விழுந்து போச்சு, நீ என்ன பண்ணுவ? இல்ல ஐயா, நான் பாவி. உங்களை எதிரில் நின்று பார்த்து பார்த்து உங்களை எதிரியாவே நினைச்சிட்டேன். பக்கத்துல இருந்து பார்த்துருந்தா உங்க ஒசரம் தெரிஞ்சிருக்கும், உங்க மனசு புரிஞ்சிருக்கும். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உங்களை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேயா? உண்மை தெரியாம பேசிட்டேயா? மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா தர, இனிமே உன்ன பேர் சொல்லி கூப்பிடற தகுதி எனக்கு இல்ல. மொத்தமா நான் கெட்டவன் ஆயிட்டேன், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். வரசாமி, என் தாய் தாப்புன 25 வருஷமா தெரியும், என் மனைவி 34 வருஷமா தெரியும், என் பிள்ளைய 32 வருஷமா தெரியும், எனக்கு 58 வருஷமா தெரியும். என்னைக்குமே என் நண்பனை நான் தப்பா நினைக்க மாட்டேயா. விதி கருப்சாமி, நான் சட்டசபைக்கு போனப்பெல்லாம் இந்த தொகுதியில் உள்ள 89460 பேருக்கு சேர்த்து தான் பேசிருக்கேன்னு தவிர ஒன்ன மட்டும் ஒதுக்கினது இல்லையா? நீ யார்? நீயும் என் புள்ள மாதிரி தானே? என்ன இன்ஸ்பெக்டர், இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே? நான் தான் அவர் சொன்னேன், 35 வருஷத்துக்கு முன்னே நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க போறேன். இல்ல ஐயா, நாங்க விட மாட்டோம் ஐயா. இன்ஸ்பெக்டர் உங்க பெருந்தன்மையை காட்டுது. ஆனா என் மனசுல உங்க அப்பாவுக்கு என்ன குத்தம் உணர்ச்சி நிஜமும் குத்திக்கிட்டே இருக்குப்பா. நீங்க எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. ஐயா தோரே, ஐயா தோரே, நீ பல்லாண்டு வாழ்க ஐயா தோரே.
கருப்சாமி, எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு உன் பிள்ளைங்கிட்ட சொல்லிடுப்பா. கை நிறைய அள்ளி தரும் கையில் இப்ப விலங்கு விலங்கு வைரக்கல்ல உப்பு கல்லு தப்பு சொல்லி வழக்கு.